உன் செல்வத்தையெல்லாம் நீ இழந்து விட்டாயே என வருத்தப்பட வேண்டாம். இழந்த செல்வத்தை நாளையே நீ சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த இழப்பில் நீ கற்ற பாடம் யாருக்கும் கிடைக்காதது, யாரும் உனக்கு கற்றுத்தர முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடமாகும் அது. அப்படிப்பட்ட அற்புதமான அனுபவமாகும் அது. அந்த பாடமும் அனுபவமும் மறுபடியும் கஷ்டங்களை நம் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்க உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த வழியிலேயே, அந்த அனுபவத்தில் கிடைத்த அந்த வழியிலேயே நீ செல்ல பாபா உனக்கு கட்டளையிட்டு போக சொல்கிறார் என்று அர்த்தம். அதுதான் வருங்காலத்தில் நம் நலமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதையாகவும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல தேவையான சிறப்பான பாதையாகவும் இருக்கப் போகிறது. ஆகவே நீ இழப்பில் பெற்ற பாடமும் அனுபவமும் உன் மனதில் என்றும் நிலையாய் ஆள் மனதில் இருக்க வேண்டும். அதை நீ உபயோகித்து மறுபடியும் நீ உன் வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழாமல் நிதானமாக செல்ல வேண்டும். அப்படி இடறி விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று தன்னம்பிக்கையோடு முன்னேறி நிச்சயம் உன்னால் சாதிக்க முடியும். நீ உன் மனம் போல் வாழ்வாய், இது உறுதி. உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பார், இதுவும் உறுதி. எனவேதான் சாயிபாபாயிருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.